ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹிஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பண்ணலாம். இப்போ பவுல் ஒன்று எடுத்துகிட்டு அதில் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் சீரக சம்பா அரிசி கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி இதை ஒரு 15 to 20 minutes போல் ஊற வச்சிடலாம். இப்போ நான் ஒரு குக்கர் ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஒரு 25 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், சமையல் எண்ணெய். இப்போ இதில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, ஒரு 5 to 6 ஏலக்காய், கிராம்பு ஒரு 7, ஒரு ஸ்டார் அனிஸ் ஒன்று போட்டுட்டு 2 பே லீஃப் போட்டிருக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை வந்து நான் இதில் சேர்த்துறேன். நல்ல பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி உள்ளே சேர்த்துடுறேன். தக்காளி வந்து நான் 3 தக்காளி சேர்த்துருக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். தக்காளி நல்ல குழைவாக வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், நீல நீளமாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் இந்த மிளகாவும் இது கூட கொஞ்சம் சேர்ந்து வேகட்டும். இப்போ இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு தனியா மசாலா சேர்த்துருக்கிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கிறேன், காரம் இருக்காது. உங்களுக்கு வேண்டான்னா வந்து அதை விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து மஷ்ரூம் வந்து ஒரு 250 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்ல பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு மஷ்ரூமை 2 பீஸாக நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மஷ்ரூம் கூட நல்லா இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் வந்து புளிக்காத தயிராக ஊற்றுங்க, ரொம்ப புளித்த தயிர் ஊற்றிடாதீங்க. ஏன்னா தக்காளி போடுறோம், தயிர் போடுறோம், அப்புறம் லெமனும் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விடுறோம். இப்போ வந்து நான் ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி. நான் வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இன்னும் 1 கப் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றினா வந்து அந்த டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துகிட்டு அதில் எந்த அளவுக்கு பால் வருதோ அந்த பால் மட்டும் குறைய ஊற்றினா போதும், அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும். இப்போ இதில் வந்து 1 கைப்பிடி அளவு நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்களும் வந்து உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு ஃபுல்லாகவே வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது நான் வந்து ஹோம்மேடு கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு தண்ணி வந்து கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து வச்சிடலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இதை வந்து ஒரு 8 to 10 minutes போல் வேக வைக்கலாம். அதுக்கு இடையில் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப அடிக்கடி வந்து கிளறாதீங்க, அரிசி உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், இப்போ இடையில ஒரு டைம் மட்டும் நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து இதை நான் மறுபடியும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடறேன். இன்னும் கொஞ்சம் வந்து வேகட்டும். அந்த தண்ணி கொஞ்சம் வத்துனதுக்கப்புறமா
நம்ம வந்து தோசை தவா வந்து ஒரு பழைய தோசை தவா ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து முன்னாடியே வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் போல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு சாதம் வந்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். மேலே அப்படியே சுற்றி வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து தவாவில் தூக்கி வச்சிடலாம். நான் வந்து முன்னாடியே வந்து இதை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். தவா நல்ல ஹீட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து இந்த பிரியாணி குக்கரை தூக்கி நான் இதில் வச்சிடுறேன். தவாவில் வச்சதுக்கப்புறம் வந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வந்து குக் பண்ணலாம். இப்போ இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் வந்து கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மஹீஸ் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.